இப்போ நாங்கள் பார்த்த இது அவுட்லைன் அது இதுன்னு நான் இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரிப்டில் வேலை செய்கிற ஸ்கிரிப்டில் எதுவும் காட்ட முடியாது தானே. அதனால் இந்த சாஃப்ட்வேர் இந்த கம்பெனியை வந்து ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் தந்துருக்காங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தான் போகிறது. நீங்கள் 11 or 10 ஃபைனல் ட்ராக்டர் 11 or 10 எது வாங்கினாலும் ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் வந்து தந்துருப்பாங்க. இப்போ நான் அப்படி ஒன்றும் பார்க்கணும் இல்லை. சாம்பிள் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து தந்துருப்பாங்க. நீ எதை நான் லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் 1 by 1 பார்ப்போம். அதிலேருந்து காமிக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டில் நான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா பீட் போட் எம்டியாக க்ரியேட் பண்ணுறது எல்லாம் எப்படின்னு நான் லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு ஐடியாவுக்காக நான் இதை இருக்கிறதே அப்படியே காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி அலைன் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அவுட்லைனை வந்து லோட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து 3rd டைப் நார்மலாக ஓப்பன் ஆகிருக்கும். இது நம்முடைய கிறிஸ்டபல் நாளுடைய இன்ஸ்ட்ரப்ஷன். இது வந்து 4th டைப்பில் இருக்கிறது. இப்போ லோட் பண்ண எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக இப்போ லோட் பண்ண ஸ்கிரிப்ட். இது வந்து சாம்பிள் ஸ்கிரிப்ட். இதுவும் வந்து 3 acts வந்து பண்ணியிருக்கு. நீங்கள் ஆக்ஸ் இது நீங்கள் எப்படி வேணாலும் நான் மாற்றிக்கொள்ளலாம். இங்கே அவுட்லைன் வந்திருக்கு. இதை எப்படி வர்றதுன்ற நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து அன்ஸ்கிரிப்ட் பண்ணிடுவோம். ஸோ அன்ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பீட் போட்டை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு பீட் போட் நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அதை வந்து இப்போ எம்டி ஸ்பேஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ பீட் கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு பீட்டு குட்டி பீட் பண்ணுறோம். இதில் நீங்கள் வேணுமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கலாம். அட்வான் கீழே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துடலாம். நீங்கள் என்ன வேணான்னு இது வந்து இப்போ நீங்கள் ஹெட்டிங்காக பாய்க்க போகிறீங்க. அட்வான் அப்படி ஹெட்டிங்காக இது ஹெட்டை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி பிடிச்சி இந்த கீழே இதை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி வரும். அப்புறம் இதில் இதை வெளியில் ஒருத்த கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்து நீங்கள் வந்து கலராக வேணும்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு கலரும் வந்து கொடுத்தீங்கன்னா இது கலர் ஹைலைட் ஆகிரும். ஸோ இது செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் டிலீட் பட்டினை கொடுத்துட்டிங்கன்னா டிலீட் ஆகிரும். ஸோ இது இப்படி தான் பண்ணுறது. நியூ பீட்டுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. நாம் அதை பிறகு காமிக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே எடிட்டில் போயிட்டு நியூ பீட் டிலீட் பீட் ஜெட் எல்லாத்துக்குமே வந்து அண்டு பண்ணுறதுக்கு கமாண்ட் செட் தான் இருக்கும். ஸோ இதான் அண்டு பண்ணுறதுக்கு. மற்றபடி நீங்கள் வந்து கொமாண்ட் என் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நியூ பீட் வந்து வரும். ஆனால் இங்கே தான் வரும். அதை என்னென்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் கொடுக்கும்போது கூடுதலாக ஸ்டார்ட்டுக்கு தான் வேறு பார்க்கும். டிலீட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி காணலாம். இந்த லைன் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் இது வந்து ஆக்ட் த்ரீன்னு போட்டு நான் அந்த அப்படின் இந்த பீட் இருக்குதான் இந்த பீட்டு இந்த பீட்டையும் இந்த பீட்டையும் அட்டாச் பண்ணி அதை லிங்க் பண்ணி காமிக்க போகிறீங்கன்னா இந்த பீட்டுக்கு மேலே கொண்டு வர நீங்கள் க்ராஸரை கொண்டு வரும்போது இந்த கை மாதிரி மாதிரி அடையாளம் வரும். அப்படியே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்படி விட்டிங்கன்னா இன்னும் அந்த விழுற பீட்டுக்கு மேலே இப்படி ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதே இன்னொரு வாட்டி நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு வந்து விட்டிங்கன்னா அது எடுபட்டும். ஸோ இதில் லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்படி இதுதான் அவுட்லைன்னு சொல்கிறது. இந்த அவுட்லைன் வந்து இது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பீட்டில் இருக்குது தானே இந்த பீட்டு பேக் பண்ணணும்னு செய்து வச்சுக்கிறாங்கன்னா நான் இந்த இதுக்கு பின்னாடி இதை வந்து நாங்கள் இந்த அவுட்லைனை கூட நாங்கள் இங்கே ஜூம் பண்ணலாம். இந்த மேலே இருக்கிற இது வந்து அவுட்லைன் எடிட்டர்னு சொல்கிறது. நாங்கள் அவுட்லைன் 1, 2, 3 இது அவுட்லைன் எடிட்டர். அவுட்லைன் எடிட்டர் இது வந்து ஸ்கிரிப்ட். நாங்கள் எழுதி கொண்டு போகும்போது வேறு நான் இதை பேர் இப்படி இது கிட்ட கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு அடையாளம் வேறு இப்படி கீழ் அம்புக்குறி மாதிரி இதை பிடிச்சிட்டு இழுத்து வந்தீங்கன்னா இந்த இடம் பெருசாகும். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகலாங்க. இது வந்து இந்த குட்டி குட்டியாக இந்த இப்படி இருக்குதானே இது வந்து பார்த்தேங்க பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க இந்த அவுட்லைன்ன்றது இதில் திங்க் கலரில் இருக்குது. இங்கே வந்து மீட் டேங்கிள் டேங்கிள் ஃபைண்ட் த கீ மோசி பாருங்கள் இந்த இது அடுத்தடுத்ததாக வருது. ஸோ இது வந்து நம்மளுடைய பீட் இந்த 3 beats இந்த ரேஞ்சோட ஸ்டெப் ஆகுது. அப்புறம் ஆக்ட் டூவில் வந்து அவங்க பெருசாக வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டாக செகண்டாக ஆஃப் பண்ணி போடாமல் இங்கே 2 அப்படியே நீட்டாக வந்துருக்கு. இங்கே வந்து 3 இங்கே வந்து 6 பீட் சேம் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இங்கே வந்து 3 ஃபைனல் 8 இங்கே எங்களுக்கு வந்து கிரேட் ஒர்க் எங்களோட டைம் வந்து முடிஞ்சது 30 seconds கிட்ட. ஸோ அது வந்து அவங்க வந்து ரீசெட் பண்ண சொல்லுது இல்லை ட்வீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒரு அப்படி எதுவும் வேணுன்னா நீங்கள் வந்து ட்வீட் பண்ணலாம். இல்லை நான் வழியில் கிளிக் பண்ணுறேன் தேவையில்லை. ஸோ இப்படி வந்து பண்ணலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு இதில் இது அவுட்லைனுக்கு நான் போயிட்டு நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி ஓடலாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்ட் ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். நான் எப்படி பண்ணேன்னா நீங்கள் ஒன்று நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை அவுட்லைன் பண்ண மறுபடியும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நான் சின்னதாக்கிட்டு இது இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மேக்ஸிமம் மினிமம் சைஸுக்கு இப்படி வந்துடும். ஃபுல்லாக இதுக்குள்ளே விண்டோக்குள்ளே
இல்லை நீங்கள் குட்டி ஆகணும்னா இப்படியே பேசுவோம், ஜூம் பண்ணிகிட்டே போகும். அப்புறம் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களுக்கு டைப்பாக பிடிச்சிட்டு இழுத்து வந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு அப்படிங்கிற வேறு. இதை நீங்கள் இதை இது கை அடையாளம் இதை பிடிச்சி வந்தீங்கன்னா இதுக்கிட்ட இதை பிடிச்சிட்டு இப்படி இதில் உங்களுக்கு விட்டிங்கன்னா இது அட் ஆயிரும். இதை ரேஞ்சை வந்து இப்படி இழுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மாற்றலாம். டீப்பாக பார்க்க வேணா அப்புறம் உங்களுக்கு டவுட் என்ன நான் அப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் இப்படி கூட இப்படி பேசாக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது கீழே வந்து நான் வந்து அவுட்லைன் டூவில் விடுறேன். ஸோ இங்கே வந்து வந்துடும், நீங்கள் ரேஞ்சை செட் பண்ணலாம். அது ரேஞ்சை செட் பண்ணும்போது உங்களுக்கு கோல் எல்லாம் பண்ணுறோம், எந்த எத்தனையாவது பேஜில் இருக்குது அப்படி இப்படின்லாம் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் மாற்றலாம். நீங்கள் ஒரு இடத்து இங்கே அவுட்லைன் டூல் பாரில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியோ பொப்பப் ஆகும். அதில் வந்து சேஞ்ச் டார்கெட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா இது 28 பேஜ்லாம் இருக்குது. நம்மளாம் ஃபிலிம் வந்து 110 115 120 பேஜுக்குள்ளே இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ நான் 120 பேஜ்னு சொன்னால் 120 கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா பாருங்கள் இது ரொம்ப பெரு சின்னதாக இருக்குங்க. ஸோ இங்கே நான் சும்மா உங்களை காமிக்கிறதுக்கு அப்படி பண்ணேன். இப்படி ரொம்ப சின்னதாக இருக்கும், ரேஞ்ச் எல்லாம் மாறிட்டுது. ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் சும்மா உங்களை காமிக்கிறதா தான் பண்ணேன். இதையும் இன்னொருக்கா கொடுத்துட்டு நார்மலாக இது நான் அவுட்லைன் பண்ண முதல் நான் இன்னொரு உங்களை காமிக்கிறேன். காமிச்சிட்டு இப்படியும் கொடுத்து இது நான் இது ஏற்கனவே இருக்கிறதால அந்த ஆர்டர் வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து மேலே எடுத்துட்டு சின்னதாக்கிட்டு இதை ஃபுல் ஜூம் பண்ணிடுவோம். ஜூம் பண்ணிவிட்டு இன்னும் நியூ வீட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சும்மா டெஸ்ட் அண்டு போடுறேன். டெஸ்ட் அண்டு போட்டுட்டு ஒரு கலர் ஒன்று பண்ணிடலாம். இதில் இல்லாத கலர் ஒன்று போட்டுருவோம், ப்ரௌனை போட்டுருவோம். இதில் வந்து மேலே ஃபஸ்ட் பேர் சொல்லி கொஞ்சம் இது எழுதிட்டு நான் மேலே வைப்பேன். ஸோ இதில் என்னுடைய அவுட் வந்துட்டு இதை நான் பெருசாக்கிறேன். இப்படி இப்போ என்ன டவுட் பண்ணுறேன்னா சும்மா இப்படி கொண்டு போயிட்டு இப்படி இழுத்திங்கன்றாலே அந்த இடத்துலேருந்து வரும். அப்புறம் நீங்கள் வந்து இப்படி சைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே இது இப்போ இன்னும் ஒரு டெஸ்ட் அண்ட் போடுறேன். சரியா இதுக்குள்ள ஒன்றுமே போடாமல் சும்மா கலரோட இது டைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் அப் பண்ணிடலாம், க்ரீன் மிட். ஸோ இதையும் நான் வந்து எழுத்துக்கணும். இது கீழே ஒரு ரெண்டாவதில் இது வந்து எங்களுடைய ஸ்கிரிப்ட் பீட், இது வந்து ஆக்ஸ். ஓகே ஸோ ஆக்சன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் நார்மலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து 30 ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ஒரு 30 பேஜ் இருக்கும், எண்டில் ஒரு 30 பேஜ் இருக்கும், மிடில் வந்து ஒரு 60 பேஜ் இருக்கும். மிடில் அதாவது பிகினிங்கில் 30, மிடில் வந்து 30 ரெண்டாக பிரித்து 60, எண்டில் வந்து ஒரு 30 பேஜ் இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 120 ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து இதை இதில் ஒரு பட்டன் இருக்குது, இதை கொடுத்தீங்கன்னா சென்ட் அவுட்லைன் டு ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்படி வெறும் பேரும் பொப்பப் ஆகும். இதை கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு போயிடும், அவுட்லைனாக மாறிடும். அதான் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அன்ஸ்பிளிட் பண்ணி ஸ்கிரிப்ட் யூக்கு போயிடலாம். அன்ஸ்பிளிட் அந்த ஸ்கிரிப்ட் அதில் ஃபேரவலாக நான் உங்களுக்கு ரெண்டையும் காமிக்கிறேன். ஃபேரவலாக ரெண்டும் டபுள் சைட்டில் ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். இல்லை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஒரே பீட் தான் காமிக்குது. காரணம் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வந்து உங்களுக்கு எது பார்க்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி. இப்போ இது தான் இருக்குது, இல்லை உங்களோட லெஃப்ட் சைட்டுக்கு இதுவும் ரைட் சைட்டுக்கு ஸ்கிரிப்டும்னா இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து வியூஸில் போயிட்டு ஸ்கிரிப்டாக கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது ஏற்கனவே அவங்க வந்து சாம்பிளண்ட வழியோ இதில் வந்து இந்த நம்மளுடைய அவுட்லைன் வந்து இப்படி வந்துட்டுது. என்ன ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, ஆக்ட் 1 இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க டேங்கிள் மோஸ்ட்லாம் இது ஹெடிங்காக இருக்குது. இங்கே வந்து ஆக்ட் 1, அதுக்கு கீழே அடுத்தடுத்த அதாவது பெரிய ஆக்டுவில் பாருங்கள் இப்படி இருக்கும். அவுட்லைனில் பெரிய எழுத்தில் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதில் ஹெடிங், அதுக்கு அப்புறம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்படி 1, 2, 3, 4, 3 சரி, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஸோ இப்படி இருக்கும். நான் மிச்சம் இது நான் சும்மா ட்ரை அண்டு கொடுத்த இது இருக்குது, இது வரலாம் தானே இதில். இதை நான் இப்போ இதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப கொடுக்க பாருங்கள் என்ன ஆகுதுண்டு. இதில் ஆர்டர்லாம் மாறி இருக்குது. ஸோ நான் இப்படியே வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இருக்கு அவுட்லைன் சென்ட் அவுட்லைன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே இப்படி வந்துடும் எல்லாம் பாருங்கள். இப்போ ஏன்னா மாறி மாதிரி தான் இருக்குது, நான் வந்துட்டுது. ஸோ இந்த ஆர்டர் மாறிட்டால அப்படி வருது. ஆக்ட் 2, ஆக்ட் 3, இந்த இது ரேஞ்ச் அதெல்லாம் மாறி நாம் கொடுத்தது இந்த இருக்குது டெஸ்ட் இப்படி கொடுத்ததெல்லாம் இப்படி இருக்குது. இப்படி பண்ணலாம். இப்போ நாங்கள் அவுட்லைனை பார்த்தாச்சு. இப்போ நான் டக்கு ஹெல்ப்பில் இதை நான் டிலீட் பண்ணிடுறேன் இந்த டேப்பை. இதோட முடிஞ்சது நான்